எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கீரை குழம்பு. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல கீரை குழம்பு, கீரை சாம்பார் செய்ய போறோம். சிறுகீரை சாம்பார் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பருப்பு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு அதுக்குள்ள உப்பும் சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு ஆனியன், ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக இருக்கு இது பச்சை மிளகாய். நீங்கள் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 சேர்த்துக்கிறேன், 6-7 சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 4 தக்காளி. கீரை குழம்புல தக்காளி நிறையவே சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு கத்திரிக்காய், ஒரு 2 கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இருக்குது. நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது கூட மஞ்சள், ஒரு நெல்லிக்காய் சைஸு, இல்லைன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், அது கூட சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கூட கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கத்திரிக்காய் பொறுத்தால வந்து ஒரு மாதிரி லைட்டாக காரம், அதனால் வந்து நான் புளி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான். மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேண்டாம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நம்ம. இதுவே போதும். ஒரு நான் குக்கர் போட்டு ஒரு 4 விசில் இல்லை ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். அஞ்சு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு கீரை சேர்த்துக்கலாம். கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கீரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, மண் இருக்கும். கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கீரை ஃபுல்லாக அடியில் போயிட்டோம். கீரை வந்து ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு விசில் இல்லைனா ஒரு விசில் 2 விசில் போதும். அந்த ஸ்மெல், அந்த பச்சை வாசனை வரணும், அப்போ நல்லாயிருக்கும். ரொம்ப வேக வச்சாலும் அந்த கீரோடைய ஸ்மெல்லு வராது. அதுவும் சிறுகீரைனா ஐயோ சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு விசில் மட்டும் இல்லைனா ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்குவோம். பருப்பு வந்து இது கீரை வேக வச்சுட்டு ஒரு 2 விசில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அதுலேயே வந்து மத்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன், கடைஞ்சிட்டேன். கடைஞ்சிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நசிக்க வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வெங்காயம், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடயும் ஒரு 2-4 கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
நல்ல வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ நான் அப்படியே குழம்புல சேர்த்துக்கறேன் அவ்வளவுதான் நம்மளுடைய கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது கூட கத்திரிக்காய் சேர்த்ததால கத்திரிக்காய் புளி எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துருக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ